दुर्गा देवी रिक्षा और ऊर्ल मोक्षा अभी इलतरसी रोम नलव मोक्षा दुर्गा देवियो भक्त मोक्षावो कणवर और व्यापारी पे रमणा रमणावो अम्मा को भयंकर पण पैत्यों वरदक्षण मोक्षा मिरटिकटे अंदांगा काफी एड़को अड़े उन को एव अरीका वेल काल आरमचिचन उन को ना काफी कुमें नहीं टी एवा अब प्रमिला सुन मोक्षा टी पटेटा इंदांगा टी अरे उन्नो अस वरदक्षण पणते कुक्रेनार इनकलिए अद अम्मा को उड़ सर अंग वैद्यम पातकटा अदा कुछ ताम अलियास वर वरदक्षण पण वे आगण अभी इलेना नहीं वीट विटे वेदा नाला अब इवंकल बुद्धि वो पार मोक्षा पणता सर इलेना ना इन मरपणी कल्याण से இப்படி புருஷனும் மாமியாரும் சேர்ந்து மோக்ஷாவை வரதட்சணைக்காக மிரட்டினாங்க. இப்படியே கொஞ்ச நாள் நகர்ந்துச்சு. மோக்ஷா டாக்டர் கிட்ட போனா. டாக்டர் அம்மா, எனக்கு ரெண்டு நாளாவே ரொம்ப சோர்வா இருக்கு. அப்புறம் வாந்தி கூட வருது. உடனே டாக்டர் மோக்ஷாவை செக் பண்ணி பார்த்து இப்படி சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன், நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்பவே வீக்கா இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ மன அமைதியும் ஓய்வும் ரொம்பவே முக்கியம். அப்படின்னு டாக்டர் சொன்னதை கேட்டு மோக்ஷா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ வீட்டுக்கு போய் அவளோட அத்தை கிட்ட கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை சொன்னா. அத்தை, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். நீங்க சீக்கிரமா பாட்டி ஆக போறீங்க. ஹா, நீ கர்ப்பமாவே ஆகிட்டியா? ஆவ நீ கர்ப்பமா கூட ஆயிட்ட. ஆனாலும் இன்னமும் உங்க அப்பா மட்டும் வரதட்சணை பணத்தை கொடுக்கவே இல்ல. அவர் எப்ப கொடுப்பாரு? நான்தா சொன்னேலத்த இந்த அம்மாவோட உடம்பு சுத்தமா சரியில்லைனு. கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னமும் கொடுக்கல. ஹா, நாளைக்கு எப்படியும் உனக்கு குழந்தை பிறந்தரும். அதுக்கு அப்புறமா எதுக்கு வரதட்சணை பணம் கொடுக்கணும்னு உங்க அப்பா எங்களை ஏமாத்த பார்க்கறாரு. அப்படில ஒண்ணு இல்லத்த. ஹா, கொஞ்சம் கூட உன்னோட அப்பாவுக்கு அறிவே கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போய் நான் சம்பந்தியான பாரு, எல்லாம் என் நேரம். அத்த, அப்படில சொல்லாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டோம். ஆனா நீங்க மட்டும் இன்னமும் பணம் வேணும்னு எங்களை கஷ்டப்படுத்துறது சுத்தமா நல்லா இல்ல. இன்னமும் நீங்க வரதட்சணை வேணும்னு கேட்டீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். என்ன பேச்சு பேசுற நீ? ஏன் அம்மா மேலயே கம்ப்ளைன்ட் கொடுப்பன்னு சொல்றியா? இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. அப்படின்னு ரமணா மோக்ஷாவை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். நீங்க இப்படி செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நான் வேற கர்ப்பமா இருக்கேன். என் வயித்துல உங்க வீட்டு வாரிசு வளருது. இந்த மாதிரி நேரத்துல என்ன நீங்க இப்படி வெளிய அனுப்புறது நியாயமே கிடையாதுங்க. ஹ, நியாயம் அநியாயம் சட்டத்தை பத்தி எல்லாம் நீ எங்க கிட்ட பேசாத. முதல்ல இங்க இருந்து போயிடு. அப்படின அவங்க ரெண்டு பேரும் அவளை துரத்திட்டாங்க. இந்த நேரத்துல நான் பிறந்த வீட்டுக்கு போறது அவ்வளவா நல்லதே கிடையாது. ஏற்கனவே என் கல்யாணத்துக்கு அவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க. மறுபடியும் நான் அவங்களுக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பல. அப்படின பாவம் அவ பிறந்த வீட்டுக்கு கூட போகல. ஒரு மரத்துக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருந்தா. நாலு வீட்டுல கூலி வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவளோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. மோக்ஷாவுக்கு நேரம் மாசம் ஆகிடுச்சு. இன்னைக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ, வயிறு கூட இப்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, ஐயோ. அப்படி மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு மோக்ஷா வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா துர்கம்மா, நீதாம்மா என்ன காப்பாத்தணும். என் குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோ தாயே. இப்படி மோக்ஷா துர்கா தேவி கிட்ட வேண்டிக்கிட்டா. துர்கா தேவி ஒரு சாதாரண பெண்மணியோட உருவத்துல அங்க வந்தாங்க. ஐயோ, பிரசவ வலியில இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. இங்க பாருமா, நீ சரின்னு சொன்னா உன்னை என் ரிக்ஷா வண்டியில ஏத்திக்கிட்டு நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேமா. நேரத்துக்கு கடவுள் மாதிரி வந்தீங்கம்மா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அப்படி துர்கா தேவி மோக்ஷாவை அந்த ரிக்ஷா வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. துர்கா தேவியோட தயவால மோக்ஷாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அப்போ துர்கா தேவி மோக்ஷாவுக்கு அவங்க உண்மையான சொரூபத்தை காட்டினாங்க. அம்மா, நீங்களா என்ன காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களாமா?
என் பக்தர்களுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் வருவமா அப்படின்னு துர்கா தேவி அவங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வதிச்சு அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. ஒரு ஊர்ல சித்ரா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா. அவ துர்கையம்மனோட பக்தையா இருந்தா. ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போய் அம்மனை கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்பான். அன்னைக்கு நைட்டு சித்ரா அவளுடைய வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவளோட கனவுல ஒரு பாம்பு வந்துச்சு. அந்த பாம்பை பார்த்ததுமே துடிச்சு பிடிச்சி எழுந்திருச்சான். ஐயோ இது என்ன, கனவுல பாம்பு வந்துச்சே, இதுக்கு எனக்கு தினமும் இதே மாதிரி நடக்குது, துர்கம்மா நீதான் என்ன காப்பாத்தணும் தாயே. ஆனா அடுத்த நாள் கனவுல கூட சித்ராவுக்கு கனவுல நாகராஜா யாரோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் நெருப்புல எரியற மாதிரியும் கனவு வந்துச்சு. அத பார்த்து மறுபடியும் துடிச்சு பிடிச்சி எழுந்திருச்சா. ஐயோ எனக்கு ஏன் மறுபடியும் இப்படி கனவு வந்துச்சு, எனக்கு எதுக்கு தினமும் நாகராஜாவை பத்தியோ இல்ல பாம்ப பத்தியோ கனவுல வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் போய் அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வர அப்படியே நினைச்சு. அடுத்த நாள் காலையில சித்ரா துர்கையம்மனோட கோயிலுக்கு போய் வெளியில உட்காந்து துர்கையம்மன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பாம்பு வந்துச்சு. அப்போ அங்க வந்த ஒரு பூசாரி ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு கத்துனதுமே அந்த பாம்பு அங்கிருந்து போயிடுச்சு. என்னாச்சு பூசாரி ஐயா, பெரிய பாம்பு ஒண்ணு இங்க வந்துச்சு சித்ரா, நேரத்துக்கு நான் மட்டும் இங்க வரலனா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும். சித்ரா எதுவும் பேசாம அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனா. வீட்டுக்கு போற வழியில ராஜேஷ் அப்படிங்கிற பையன் அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். அப்போ ராஜேஷ கண்ணத்துல அரைஞ்சிட்டு சித்ரா வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் உக்காந்துகிட்டு இத பத்தியேதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அங்க அதே பாம்பு வந்துச்சு. ஐயோ பாம்பு பாம்பு அப்படின்னு சித்ரா பயந்து போய் கத்தும் போது அந்த பாம்பு ஒரு நாகராஜாவோட உருவத்துக்கு மாறுச்சு. சித்ரா பயப்படாத, நானு நாகராஜா, உனக்கு ஞாபகம் இல்லையா போன ஜென்மத்துல நம்ம கணவன் மனைவி ரங்கராஜு அப்படிங்கிற ஒரு வியாபாரி ஃபேக்டரி கட்டுறதுக்காக காட்டையே அவ கொளுத்திட்டான், நம்ம அந்த நெருப்புல மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டோம். ஆமா நாகராஜா, எனக்கு இப்பதான் எல்லாம் ஞாபகம் வருது நீங்க சொல்றத கேக்கும் போது. நம்ம மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தான் இத்தனை நாளா நான் உன்னோட கனவுல வந்தேன், இப்போ நான் உன்கிட்ட வந்திருக்கேன். ஆனா எப்படி நாகராஜா, நான் இப்போ மனித உருவத்துல இருக்கல, நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும், இதுக்கு நம்ம தான் ஏதாவது பரிகாரம் செய்யணும் நாகினி. அப்படி அணையில இருந்து நாகராஜாவும் சித்ராவும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சித்ரா கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரங்கராஜு அவகிட்ட வேலை செய்யற ராஜேஷ் கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். டேய் ராஜேஷ், நம்ம ஃபேக்டரியில வேலை எப்படி நடக்குது? நல்லா தாங்க நடக்குது. ஆ, காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கு நல்ல கிராக்கி இருக்கு, யாருக்கும் தெரியாம விலங்குங்க வியாபாரத்தை இப்படிதான் செய்யணும், உனக்கு இன்னும் எதனா தேவைப்பட்டா சொல்லு. ஆ சரிங்க, போன ஜென்மத்துல எங்களை கொன்ன வியாபாரி இவன் தான், இப்போ காட்டு விலங்குகளையும் இவன் கொண்டுகிட்டு இருக்கான். சித்ரா இவங்க பேசினதை கேட்டா அப்படிங்கறத ரங்கராஜு பாத்துட்டான். டேய் அந்த பொண்ணு நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டா, அவளை புடிடா கொன்னுடலாம் அப்படின்னு சொன்னதுமே சித்ரா பயந்து போய் அங்கிருந்து ஓடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ வீட்டுல பாம்போடு உருவத்துல நாகராஜு இருந்தான். அப்போ சித்ரா வீட்டுக்குள்ள வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அவளை துரத்திக்கிட்டே அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ பாம்பு உருவத்துல இருந்த நாகராஜா சாதாரண மனுஷ உருவத்துக்கு மாறினான். ஹேய் அடி பாவி, உனக்கு கல்யாணம் ஆகாமலே ஒரு ஆம்பளையே இப்படி வீட்டுல வச்சிருக்கியா, இரு உன்னை என்ன செய்யறேன் பாரு, இன்னைக்கே அம்மனோட கோவில்ல அம்மனுக்கு முன்னாடி உன்னை வெட்டுற, அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சித்ராவ அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப ராஜேஷ் கிட்ட ரங்கராஜு ஒரு கத்தியை கொடுத்தான், எல்லாருக்கும் முன்னாடி அவளை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ராஜேஷ் அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு சித்ராவ வெட்ட வரும்போது அந்த பாம்பு அங்க வந்து ராஜேஷ கடிச்சிருச்சு. ராஜேஷ் துடி துடிச்சு இறந்து போயிட்டான். ஆனாலும் ரங்கராஜு விடவே இல்ல சித்ராவ சாகடிக்க வந்தான். அப்போ அவங்க எல்லாருக்கும் முன்னாடி துர்கையம்மன் வந்தாங்க. நிறுத்துடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படியே முன்னாடியே அந்த அப்பாவிய சாகடிக்க பாப்ப, நீ செஞ்ச பாவங்களுக்கு முதல்ல உன்னதான் சாகடிக்கணும் அப்படின்னு கோபத்துல ரங்கராஜுவுக்கு தீ வச்சு அம்மன் கொளுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா சித்ரா நாகராஜு ரெண்டு பேருமே அம்மன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்போ அம்மன் அவங்கள பார்த்து சித்ராவுக்கு நாகினிய மாறதுக்கான அந்த வரத்தை கொடுத்தாங்க. சித்ரா நாகராஜு ரெண்டு பேருமே அம்மனோட சன்னிதானத்துல மனப்பூர்வமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அன்னையில இருந்து கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே அம்மனுக்கு மட்டும் பூஜை செய்யாம பக்கத்திலேயே புத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த நாகராஜாவுக்கும் நாகினிக்கும் பூஜை பண்ணாங்க.